ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் மேக்ஸி ட்ரெஸ் வந்து நம்ம எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 34 சைஸ் ஒன்று, 30 சைஸில் ஒன்று. நான் வந்து ரெண்டு சாரீ எடுத்திருக்கேன். இதுக்கு லைனிங் பார்த்திங்கன்னா 2x3 மீட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இந்த சாரியில் இருக்கிற முந்தானி பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுதான் வந்து இந்த முந்தானி தான் வந்து நம்ம மேலே வந்து டாப் பீஸ்க்காக நம்ம எடுத்துக்க போகிறோம். இது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்கிற ஒன் சைடு இருக்கிற பார்டர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாரியில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் பார்டர் இருக்கும். நம்ம வந்து ஒன் சைடு இருக்கிறது மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு சாரியிலையுமே வந்துட்டு ஒரே மாதிரியே முந்தானி பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து 34 சைஸில் இருக்கிற ட்ரெஸ் வந்து கட் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு 3 மீட்டர் லைனிங் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்துட்டு டாப் பீஸோட மேலே அதோடய லென்த் எவ்வளோவோ அந்தளவு அளந்துட்டு அதுக்கு மட்டும் தேவையான லைனிங் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் லென்த் பார்த்திங்கன்னா 56 இன்ச்சு. இப்போ நான் வந்து டாப்புக்கு வந்து 15 இன்ச்சு வச்சுக்க போகிறேன். மீதி ஸ்கர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 41 இன்ச்சு வரும். இப்போ இதுக்கு வந்து 15 இன்ச்சு ஹைட்டு, 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். கீழே ஸ்கர்ட்டு ஜாயின் பண்ணுறக்கு 1/2 இன்ச்சு, ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்கு 1/2 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ இதோட நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்து அகலம் வந்து 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர் அளவு வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் பார்த்திங்கன்னா 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதையும் ஜாயின் பண்ணி நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். இப்போது ஆம்கோல் கட் பண்ணுறக்கு அந்த சென்டர்லேருந்து ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஷோல்டர்லேருந்து கீழே அந்த 6 இன்ச் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ரெண்டுக்கு இடையிலான அளவு பார்த்திங்கன்னா 3 இன்ச், அதையும் மார்க் பண்ணிவிட்டு பாடி லூஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதோட ஜெஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 34 இன்ச்சு. நான் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 4 டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 9 இன்ச் வரும். இப்போ 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 அளவுகளையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டால் நமக்கு வந்து ஆம்கோல் கட் பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது கீழே வந்துட்டு அந்த ஹிப்போட அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 32 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சேர்த்து 34, அது 4 டிவைட் பண்ணிங்கன்னா 8.5 இன்ச்சு வரும். இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட அளவு பார்த்திங்கன்னா சென்ட்ரில் இருக்கிறதையும் வந்து கண்டிப்பாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த வெஸ்ட் அளவு மார்க் பண்ணும்போது தான் நமக்கு அந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். அது வெஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு சேர்த்த போது 32, அதையும் 4 டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி தேவையோ அந்தளவுக்கு 1 இன்ச்சு அந்தளவுக்கு விட்டிங்கன்னா போதும், எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது போட் நெக்லேயே ஃப்ரண்ட் ஓப்பன் வர மாதிரி ஒரு நெக்கு தான் இது. அதுக்காக நான் வந்து போட் நெக் வந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ஓப்பன் ஸ்டைலில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் நெக்கும் பார்த்திங்கன்னா அதே சேம் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ 3 இன்ச் வச்சுருக்குறோமோ அதே அளவு நான் கட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் ஒன்றாவே கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது துணியெல்லாம் நகராமல் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நகர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு அளவெல்லாம் மாறிடும். அதனால் நீங்கள் ஒரு பின் குத்திட்டு கூட அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த கீழே ஓப்பன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ கட் பண்ணும்போது இந்த பீஸ் வந்து தனியாக வந்துடும். நம்ம இந்த பீஸ் வந்து தனியாக தான் வச்சு அட்டாச் பண்ணணும். இப்போ பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நெக்கு வந்து நமக்கு என்ன ஷேப் வருமோ அந்த நம்ம வச்சு காட்டுற என்ன மாடல்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வரும். இப்போ அந்த பாடி பீஸ் கட் பண்ணது போக ஆப்போசிட்டில் இருந்த பீஸ் எடுத்துக்கலாம். நம்ம கை கட் பண்ணுறக்கு கீழே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ மடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுக்கோங்க. இதோட கையோட லென்த் பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு, கை சுற்றளவு பார்த்திங்கன்னா 10, அப்போ பார்த்திங்கன்னா 10 வரும்போது நான் வந்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து கை வந்து வரைஞ்சி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்த கை கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் கை எப்படி கட் பண்ணணுன்ட்டு. இப்போ வந்து நம்ம எந்தளவுக்கு நம்ம பாடி பீஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி துணி மடித்து போட்டுட்டு இந்த மாதிரி லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பீஸை வந்து நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, இப்போது ஸ்கர்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா 41 இன்ச், அந்த அதை விட ஒரு 1 இன்ச் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம எப்போவுமே லைனிங் வைக்கணும். அதனால் அந்தளவுக்கு 40 இன்ச் வச்சு நான் வந்து இப்போ லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைனிங் பார்த்திங்கன்னா இது நேர் பீஸில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். மேலே இடுப்பு சுற்றளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைனிங் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேலே டிசைன் கொடுக்கறதுக்காக கட் பண்ணி தனியாக எடுத்த பீஸை வந்து இந்த மாதிரி இன்னொரு கிளாத் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அதை ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு கட் பண்ணினா தான் நம்ம ஜாயின் பண்ணும்போது அளவு கரெக்டாக வரும். இப்போ ஸ்கர்ட்டோட லென்த்து 41 இன்ச், நான் அதையும் வந்து அளந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம 30 சைஸில் இருக்கிற பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதோடய ஃபுல் லென்த்து பார்த்திங்கன்னா 53 இன்ச்சு. இதுக்கு வந்து நான் டாப் லென்த்துக்காக 13 இன்ச் வச்சுருக்கேன். அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 13-15 வச்சுக்கலாம். இதோட ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா 6 இன்ச் வச்சுருக்கேன் மொத்தமாகவே. ஷோல்டருக்கு ஒரு 3 இன்ச்சு, நெக்குக்கு வந்து ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன். இதோட ஃப்ரண்ட்டு பேக் அண்ட் நெக் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து 6 வச்சுருக்கேன், பேக் நெக் வந்து 7 வச்சுருக்கேன். நெக்கு ரெண்டுமே நல்லா லோவாக கேட்டிருக்காங்க அதனால. இதோட பாடி லூஸ் பார்த்திங்கன்னா 30 இன்ச் வருது. அதே மாதிரி நீங்கள் 2 இன்ச் ஆட் பண்ணி 4 டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா ஜெஸ்ட் ரவுண்ட் வந்து 30 வரும், வெஸ்ட் ரவுண்ட் வந்து 26 வரும், ஹிப்போட அளவு பார்த்திங்கன்னா 28. அப்போ இது எல்லாமே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் 4 டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் அளந்து பார்க்குறேன் இல்லைங்களா, மேலே ஷோல்டர்லேருந்து பாடி லூஸ் வரைக்கும் இந்த மாதிரி டேப் வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. இதை தான் வந்து நம்ம கை கட் பண்ணுறக்கு ஆம்கோல் வளைவு வரையும் போது நம்ம கை கட் பண்ணும்போது மார்க் பண்ணிக்க வேணும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அளவெல்லாம் இந்த மாதிரி அத்தாக் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் நெக் வந்து அதை விட 1 இன்ச் அதிகமாக 7 வச்சுருக்கேன், அதனால் இதையும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிளாத் விட்டுருங்க. இதோட கையோட லென்த் பார்த்திங்கன்னா 11.5 இன்ச், இதோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, நான் 4 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அங்கே மேலேருந்து பாடி லூஸ் மெஷர் பண்ணோம் இல்லைங்களா, அந்தளவு வந்து நான் கை வந்து மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா கைக்கு வந்து ஒரு ஓப்பன் ஸ்டைல் மாடல் வந்து கொடுக்க போகிறோம். சென்டரில் வந்து நான் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஓப்பன் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம மேலே சாரி பீஸ் போட்டு நம்ம இந்த பாடி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த கோடு எப்படி நமக்கு கோடு வந்து எப்போவுமே இந்த முந்தி பீஸில் வரும்போது நேராக மடித்து போட்டு நமக்கு பாடி லூஸ் கரெக்டாக வருதுன்னா நேராக போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி குறுக்கில் போட்டு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி குறுக்கில் போட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்து இந்த கரை பீஸ் பார்த்திங்கன்னா கைக்கு வேணும். இப்போ இந்த சைடு எக்ஸ்ட்ரா இந்த ஆப்போசிட்டில் பாடி கட் பண்ணது போக இருக்கிற பீஸை நான் அப்படியே கைக்கு எடுத்துக்கிறேன். இதுக்கும் பார்த்திங்கன்னா கைக்கு வந்து கீழே வந்து கரை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து நம்ம எப்படி தைக்கிறோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்துட்டு பேக் பீஸ் வந்து கழுத்து அப்படியே வச்சு திருப்பிக்க போகிறேன். இதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் கிளாத்தெல்லாம் உள்ளே கொடுக்கல, அப்படியே அடித்து திருப்பி தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து லைனிங்கோடு அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நீங்கள் எப்போவுமே இப்படி கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது எச்சு கம்மியாக போயிடும். அதுக்கப்புறம் நெக்குக்கெல்லாம் நான் வந்து பைப்பிங் கொடுக்கறதுக்காக இந்த கோல்டன் கலர் வந்து பீஸ் எடுத்து கிராஸில் கட் பண்ணி கீழே வந்து ஓரத்தில் மடித்து அடிச்சுட்டு இப்போ வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் போடும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு நோட்டிஃபிகேஷன் போகிறதில்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் கண்டிப்பாக வந்துட்டு ஆல் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம மேலே அந்த நெக்குக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் கொடுக்கறதுக்காக தனியாக ஒரு பீஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த கரையை தான் வச்சுக்க போகிறோம். நான் அதனால் வந்து ரெண்டு கரையும் ஜாயின் பண்ணிட்டு இப்போ மேலே வந்து அப்படியே அடிச்சு திருப்பிக்க போறேன் லைனிங்க. இப்படி நம்ம அடிச்சு திருப்பினாலும் இதுக்கும் நம்ம வந்து பைப்பிங் தான் கொடுக்க போறோம். இதையும் வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த மீதி ஃப்ரண்ட்டில் இருக்கிற மீதி பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து அந்த முன்னாடி ரவுண்ட் ஷேப் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதையை மட்டும் அடித்து திருப்பிக்கணும். இந்த பக்கம் சைடில் இருக்கிறத ஃபுல்லாகவே அடித்து திருப்பக்கூடாது, இதை மட்டும் அடித்து திருப்பிட்டு இந்த சைட்லாம் அப்படியே லைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கும் வந்து நான் லைனிங் பைப்பிங் கொடுத்துக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் எப்படி சொல்லித்தரேன் என்னன்னு எனக்கும் தெரியும். அதனால் கண்டிப்பாக வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், நான் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த பீஸை வந்து நம்ம பைப்பிங் வச்சோம் இல்லைங்களா, அந் பிசுறு இருக்கிற பீஸை அடியில் வச்சுட்டு பைப்பிங் இருக்கிற பீஸை வந்து மேலே வச்சு அப்படியே தைச்சுக்கணும். நம்ம ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரா கிளாத்து தான் வச்சு கட் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அளவு மாறாமல் கரெக்டாக இருக்கும். இப்போது ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது நெக்குக்கும் பைப்பிங் வச்சுட்டு நம்ம வந்து ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க, ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கரை வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு லைனிங்கோடு வச்சு தைச்சுக்கிறேன். நான் கரையை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லைனிங் அடியில் வச்சுட்டு மேலே வந்து இந்த கரை பீஸ் வச்சு அப்படியே அடித்து திருப்பிக்கணும். இந்த மாதிரி திருப்பி அதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுட்டு ஃபுல்லாகவே லைனிங்கோடு அட்டாச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரெண்டு கையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன், இன்னொரு கையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எப்போவுமே ஷோல்டர் சென்டரில் வச்சு பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு கை வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் சென்டரில் ஷோல்டர்லேருந்து கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் கை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் சைடு மட்டும் கையிலேருந்து கீழே பாடி பீஸ் வரைக்கும் அந்த மார்க் பண்ணியிருக்கிற அளவுகளை வந்து நான் அப்படியே தையல் போட்டுக்கிறேன். ரெண்டு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்கர்ட்டோட லைனிங் வந்து கீழே வந்து மடிச்சடிச்சுக்கலாம். மடிச்சடிச்சுட்டு இது பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸாக இருக்கும், அந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணி விரிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வரும். இப்போ நம்ம ஒரு சைட் பார்டர் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பார்டர் வந்து நான் எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறேனோ இதே மாதிரி அட்டாச் பண்ணி மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க.
இப்போது கரெக்டாக அந்த 41 இன்ச் இருக்கான்னு அளந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளீட் வச்சுக்கலாம். ஃப்ளீட் வந்து நம்ம அந்த ஸ்கர்ட்டு மேலே வச்சு அப்படியே வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை ஃப்ளீட் தனியாக வச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்கர்ட்டோட அளவு கரெக்டாக வருதுன்னு அளந்து பார்த்துட்டு வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே தான் வச்சு ஃப்ளீட் வைக்கிறேன். நான் இன்னொரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃபுல்லாக அந்த மாதிரியும் அந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். கரெக்டான அளவு நீங்கள் அந்த பாடி லூஸ் வர மாதிரி பார்த்து ஃப்ளீட் அழகாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளீட் வச்சதுக்கு அப்புறமா லைனிங் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங்கை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு வந்து ஃபுல்லாகவே நெட்டாக ஜாயின் பண்ணிடலாம். கையளவு கரெக்டான அளவு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இடுப்பு அளவுலேருந்து ஒரு 2 இன்ச் கீழே வந்து அடித்து அப்படியே நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் நம்ம லைனிங்கை தனியாக ஸ்கர்ட் பீஸை தனியாகவும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கர்ட்டோட பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங்கை தனியாக ரெண்டையும் எடுத்து விட்டுட்டு ஸ்கர்ட் பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை உள்ளே தள்ளி விட்டுட்டு மேலே இருக்கிற லைனிங் ரெண்டையும் ஒன்றா எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சாரீ வாங்கி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம இன்னொரு ட்ரெஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து கை வந்து நான் அந்த கை டிசைன் தான் மெயினாக உங்களுக்கு தைச்சு காமிச்சிருப்பேன். இதை வந்து கையை வந்து அடித்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு மேலே படிமான தையல் போட்டுட்டு சுற்றி ஃபுல்லாகவே அப்படியே தையல் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கை ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணி விடுறது தான், அதனால் நார்மலாக ஒரு பேப்பர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து பைப்பிங் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லைனா லேஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். நான் லேஸ் வச்சு தைச்சிருக்கேன். இப்போ இது ஃப்ரண்ட் டு பேக் பீஸும் பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாகவே பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரவுண்ட் நெக் தான். அடித்து திருப்பிட்டு அந்த ட்ரெஸ் எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே இதையும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரே மாதிரி காமிச்சிட்டு இருந்தால் போர் அடிக்கும், அதனால் வந்து நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இது ரெடி பண்ணி வச்சதை நான் உங்களுக்கு காட்டலை. அதுக்கப்புறம் கை பார்த்திங்கன்னா நம்ம இது உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறதில்ல, இது மேலே வரும் கையே, அதனால் கைப்பகுதி வந்து இந்த மாதிரி மடித்து தைச்சுக்கோங்க. லைட்டாக சன்னமாக அப்படியே மடித்து அடிச்சிருங்க. இதில் நம்ம இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லை லேஸ் வச்சு அடிக்கிறதுனால வைக்கலாம். அதுக்கப்புறம் கையை வந்து அடியில் வச்சுட்டு அந்த கை ஆம்கோல் வந்து ஜாயின் பண்ணுறது மேலே வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா இந்த பேப்பர் வந்து இந்த மாதிரி எடுத்துருங்க. கை வந்து நம்ம பிசிறு இல்லாமல் ஜாயின் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அப்புறம் அந்த ட்ரெஸ் மாதிரியே நீங்கள் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக மடித்து அடிச்சுக்கோங்க பாடி லூஸ் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ளீட் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஃப்ளீட் வச்சதுக்கப்புறமா லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சப்போஸ் லைனிங்கோட அளவு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இதில் லைனிங்கில் கூட குட்டி குட்டியாக அங்கங்கே சுருக்க வச்சுக்கலாம். அப்போ லைனிங்கோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த சைடும் பார்த்திங்கன்னா கை வந்து நான் ஜாயின் பண்ணி ஃபுல்லாகவே நெட்டாக அந்த ட்ரெஸ்ஸில் எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே தைச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த மாடல் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.